ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 18/8/2019 விகாரி வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை. இன்றைய நாள் முழுவதுமே திதி திருதியை தான். நட்சத்திரம் பூரட்டாதி. மாலை 4:44 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை, ராகுகாலம் மாலை 4:30 6 வரை, யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை, குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மகம் பூரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேதைத்தன்மையும் வாதத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாளைய கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் உள்ளவங்க அதிகாரத்தோடு ஆதாயத்தையும் அனுகூலங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வெண்சங்கு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம். அதிஸ்தயன் 8. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஸ்த எழுத்துக்கள் PM. ஈரமும் வீரமும் இதமாய் அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு ஆதாயமும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். எதிர்ப்பு எந்தளவுக்கு இருந்ததோ அதற்கு மேலான பொறுப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வெண் சங்கும் வெற்றிலை பாக்கும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MB. அறிவு தாகமும் அமைதி சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திரைத்துறையில் மறைமுகமாக உழைத்தவர்களுக்கு வெளிமுகமாக தெரியக்கூடிய பிரபல்யம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சாதாரணமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு சாதாரணமாக தெரிந்து அதாவது அதிகபட்ச வெற்றிகளையும் பிரபல்யங்களையும் இன்றைய நாளில் எடுத்து கொடுக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நேசித்த மனைவியை யோசிக்காமல் காப்பாற்றுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லவ கணபதி. அதிர்ஷ்டயன் 6. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HO. பந்த பாச சொந்தங்களை பாதுகாக்கக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பக் கதவுகளை தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உபஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகளை சந்திக்க முடியும். உயர் அதிகாரியுடைய பாராட்டுக்களை பெற முடியும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் மிகுதியாக்கிக்க முடியும். மாணவர்களுக்கு மன அமைதியோடு மன மகிழ்ச்சியோடு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில்
இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜோதிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எல். எப்பவும் எதிலும் ஏற்றம் காணக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறியாத அதிர்ஷ்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சகாயமான வெளிநாட்டு பயணங்கள் அமையும். கணினித்துறையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த அற்புதமான ஒரு மேன்மை இன்றைய நாளில் அதிகரிக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் கிடைக்குது அப்படிங்கிறத விட அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடல் போன்ற பாசமும் சுடர் போன்ற காதலும் தடம் மாறாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் இஜட். எப்பவும் எதிலும் ஏற்றம் காணக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனத்த இதயத்தில் வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கனத்த இதயத்தோடு கனத்த முகத்தோடு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்த நீங்கள் இன்றைய நாளில் சிரித்த முகத்தோடு ஆடம்பர தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தனி மனித ஒழுக்கத்தை தவற விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பராசக்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம். துரிதமான செயல்பாடுகளை கணிசமாக கையாள தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறைவனின் கருணை இல்லத்தில் நிரம்பக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும், பண வரவு மிகுதியாகும். பால் வியாபாரம் செய்கிறவங்க, அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, ஆடம்பர பொருள் விற்பனை செய்கிறவங்க, அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க, இவங்க எல்லோருமே இந்த என்னால் எதிர்பார்த்த வருமானங்களையும் எதிர்பாராத ஏற்றங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்பதற்கேற்ப வம்பு தும்புகளில் விலகி நிற்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்ரகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர். வீர தீர செயல்களில் விருப்பம் காட்டக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீங்கள் நினைக்காத நன்மைகளை கூட இன்றைய நாளில் அடைய முடியும். இன்றைக்கு தேவையான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத விட எதிர்காலத்திற்கு தேவையான நன்மைகள் உண்மையாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவமும் கௌரவமான வருமானமும் இன்றைய நாளில் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கால பைரவர் அஷ்டகம் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாசாணியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர். பற்றும் பாசமும் பக்குவமாய் அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசப்புணர்வு நீங்கி காதல் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் அங்கார பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு
உங்களுடைய உத்தியோகத்தில் ஈடுபாடும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மன மகிழ்ச்சியோடு செயல்படக்கூடிய இன்றைய நாளில், அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் யதார்த்தத்தோடு செயல்படக்கூடிய பக்குவங்களும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் எஸ்எம்எஸ் செய்திகளை பார்த்து ஏமாறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரபஞ்ச கடவுள் அதிஸ்த எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஸ்த எழுத்துக்கள் கியூ இஜட். மன உறுதியும் உடல் வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து, அதாவது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் மட்டுமே உச்சம் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். பெட்ரோல் டீசல் எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களும், நிலக்கரி சம்பந்தப்பட்ட, மர வேலை சம்பந்தப்பட்ட, உர விற்பனை சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களும் நிச்சயமான நிதர்சனமான மேன்மைகளையும் நிரந்தரமான லாபங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தேவையில்லாத கற்பனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர், அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எண் டி. புரட்சி கருத்துக்களில் ஈடுபாடு நிறைந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறதுனால சிம்மத்தில் சுக்கரன் இருந்தால் சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறு விஷயங்களில் சீரும் சிறப்பும் பெருமையும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பொறுமையை கையாண்ட பெண்களுக்கு பெருமையான மன வாழ்க்கை அமையும். ஏற்கனவே மன வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு, புதிய இளம் தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேரு உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இரத்த உறவுகளையும் லட்சிய கனவுகளையும் மதித்து வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகதீஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஓ. மிகுதியான தத்துவத்தை பகுதியாக வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறை அருள் பலத்தால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை மீறி ஏற்றங்கள் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகளும் பொறுப்புகளும் மிகுதியாகும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய இன்றைய நாளில் சுக்கர கோரையில் ஸ்ரீ சக்கரம் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணாமலையார், அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல். ஓம் வரகுணாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வரகுணாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் ஆசீர்வாதங்களும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களின் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.